மானிட குலத்தின் நாகரிக வளர்ச்சி ஆரம்பமானது முதல் இன்று வரை யாருக்கும் புரியாத ரகசிய நகரம். அதீத சக்திகளின் மேல் ஆசை கொண்டலைவதே இவர்களது சரித்திரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்த முன்னோர்களை மம்மிகளாக மாற்றி பாதுகாத்து என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு உயிரூட்ட முடியும் என்று நம்பி, அதற்கு பாரத தேசத்தில் உள்ள ஒரு அற்புத சக்தியை அடைய ஈஜிப்டில் இருக்கும் ஒரு இனத்தினர் முயற்சி செய்கின்றனர். அந்த அற்புத தெய்வ சக்தியை இவர்கள் அடைந்தால் பாரத தேசம் சர்வநாசம், பிரபஞ்சம் இவர்கள் கைவசம். माजी अब्बा जान किधर है? वो आएगा बेटा। सीजर, जब पुरुष मुक्तार वेत्र वागयोड बंधित रुपार भय भाद ஜவாப் க்யூ நீ தே ரஹே ஹோ? ஜாஃபர், பாய்ஜான், க்யா ஹுவா? பாய்ஜான், க்யா பைசா மே பரா ஹே? பாய்ஜான், ஜவாப் க்யூ நீ தே ரஹே ஹோ? முக்தார் எங்கே சலே? மரணத்திற்கு பழிவாங்க துடித்தாள். ஈஜிப்டின் சூன்ய சக்திகளின் உதவியோடு ஒரு திட்டம் தீட்டினாள். எந்த தாயும் செய்ய துணியாத ஒரு கொடுமையை தன் மூத்த மகனுக்கு செய்ய துணிந்தாள். நீங்க காப்பாத்துங்க, சரியான காலம் வரும்போது
ரட்சகன ஜெகன் மாதாவை வரவழைச்சுக்குவா. ஜெய் ஜெகன் மாதா. ஆயுதமாக உருவாக்க மந்திர தந்திர சக்திகளுடன் கடுமையான பயிற்சிகளும் அளித்து வளர்த்தாள் பத்து. இருபத்தைந்து ஆண்டுகளாக உருவான அந்த மனித ஆயுதத்தின்பான அந்த மனித ஆயுதத்தின் பெயர் ராக்கா. அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் உன் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு எல்லா ரகசியத்தையும் தெரியப்படுத்தும். தேவராயா, சுவாமி, ஐஸ்வர்யாவையும் ஜுவாலாமுகியையும் பத்திரமா பார்த்துக்க. சித்தம் சாமி. பாத்தியா ஜாஃபர், என் பெரிய பையன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சக்தி பீடத்தை அழைக்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கான். இனி நமக்கு வேண்டியது அங்க இருக்கிற ருத்ரசூலம், அந்த ஜுவாலாமுகி வைரம்,
அந்த வைரம் இப்ப மகாதேவராய் என்கிட்ட இருக்கு. ஆனா நாம அதை கைப்பற்றது முடியாத விஷயம். ஏன் முடியாது? அந்த மகாதேவராய் இப்ப இந்தியாவோட சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப என்ன செய்யறது? ஒரே வழிதான் இருக்கு. அந்த மகாதேவனுக்கு 21 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நாம நினைச்சது நடக்கணும்னா வைரத்தோட அந்த பொண்ணும் நமக்கு வேணும். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவளை கிட்னாப் பண்ணிடலாம். அவளோட பேரு ஐஸ்வர்யா. ஏற்பாடு செஞ்சிட்டோம். உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு, எங்கயும் வெளியே போக கூடாது. ஐஸ்வர்யா வீட்லயே தான் இருக்கணும். செக்யூரிட்டி டபுள் ஆக்குங்க, ஜாக்கிரதையா பாத்துங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். நான்சென்ஸ், எப்ப பார்த்தாலும் ஜெயில போட்டு கைதி ஆட்டோ செக்யூரிட்டிங்க வாட்ச்மேனுங்க. சின்ன வயசுல இருந்து இப்படிதான், கொஞ்சம் கூட ஃப்ரீடமே கிடையாது. ஓ லைஃப் ஏ பெட்டர் தி டேமேஜ். கவர்மெண்ட் கோலிங் பேரட் அட் ஹோம். ஐசே, ஹலோ ஐசே. டாமி, நம்ம அரக்கு வேலை ட்ரிப் ரெடி, நம்ம கேங் ரெடி. நம்ம அரக்கு வேலை ட்ரிப்புக்கு போக போறது இல்ல, டாடி வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்? Don't worry. Secret trip போ போறோம். சரியா 1 hour க்கு அப்புறம் எங்க விட்டு செவத்து பக்கம் ரெடியா வந்து நில்லுங்க. நம்ம எல்லாரும் சைலண்டா ஜம்ப். ஓகே, இப்போ வந்துறோம். அப்படியே பொங்கணும். மந்திரி சார் சந்தோஷத்துல வீங்கணும். அத பாக்குறவங்க மயங்கி தூங்கணும். என்ன பிளான் ஐசர்? நோ பிளானிங் நோ பிரிபரேஷன் ஆன்லி ட்ரிப். நான் கண்ணை முடிக்கிட்டு மேப்ல எந்த இடத்துல விரல் வைக்கிறனோ அங்க போலாம். ஓகே. வாவ்,
காவல்காரங்க செக்யூரிட்டி சுப்பாராவ் செக்கிங் எதுவுமே இல்லாத ஃப்ரீடமான இடத்துக்கு வந்துட்டோம். ஆயே 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 வெல்கம் டு ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூருக்கு சுஸ்வாகத்தே. ஜெய்ப்பூருக்கு ரெண்டி. ஜெய்ப்பூருக்கு வாங்கோ வாங்கோ. ஆர் யூ தமிழ்? ஏய் தமிழ் ஆளு. அதே தமிழே கேட்றீங்களல்ல என்ன பிலிமா? இவ்ளோ சூப்பர் லேடிஸோட வந்திருக்கீங்க கேட்டி ஜாஸ்தி. யூனோ பி கேடி ஜெய்சா தேக்கு. எனக்கு இந்தி தெரியும். டாமி ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாரு. ஓகே. வணக்கம் மேடம். எங்களது ஏ டு ஜெட் டிராவலிங் ஏஜென்சி. டூரிஸ்டுங்களோட லாட்ஜிங், போர்டிங், சைட் சீயிங், கைடிங் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குவோம். அதை இந்த வேன்ல சுத்தி காட்டுவோம். பை தி பை, வாட்ஸ் யுவர் நேம்? தெய்வம். தெய்வம் மீன்ஸ் காட். தெய்வமே. ஆப்கா நாம் டாமி. டாமி மீன்ஸ் டாக். பாப்பா படுத்துருக்குமா? ராத்திரி பூரா டிவி பாத்துருக்கும் போல இருக்கு. பாப்பா ஐஷு ஐஷு பாப்பா எழுந்திருப்பா. அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட ட்ரிப்புக்கு போறேன். சும்பா உன் டப்பா டான்ஸ் ஆட போகுது. டாடா பை பை. பாப்பா என்ன காரியம் பண்ணிட்டமா நீ? கவர்மெண்ட் காலிங். பேரட் பறந்து போயிடுச்சு. என்னடி இது? கேட்டு போட மாதிரி இருக்கு. ஐசே ஹவுஸ் ஃபுல். டிக்கெட் நின்னு கொஞ்சம் வழிய விட்டு தள்ளு. இப்போதைக்கு போஸ்டரையும் டெக்கரேஷனையும் பாத்துட்டு போங்க. முடிஞ்சா மேட்னிக்கு டிரைவ் பண்ணுவோம். நோ வே. சல்மான் சினிமா ஃபர்ஸ்ட் டே வர்ஷாப் பாத்தே ஆகணும். டாமி பிளாக்ல ட்ரை பண்ணு. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. டாமி கம் ஃபாஸ்ட். இந்த சினிமால ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சூப்பரா இருக்குமா? அம்பாரி மேல அம்சமா வர யானை மேல என்ட்ரி அட்டகாசடி. ஸ்பீட பார்த்தா நம்ம தமிழ மாதிரி இருக்காங்க. பாக்கதா அவர் தங்க தமிழ, சீருனா அவர் சிங்க தமிழ். சல்மான் ஃபேன். ஆனா இவருக்கே இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. என்னையும் சேர்த்துதான். டர்ட்டியா இருந்தாலும் டைனமிக்கா இருக்காண்டி. டைனமிக்கா மட்டும் இல்ல, ரொமான்டிக்காவும். மேரி டிக்கெட் மேரி ஹாத் மே. பைசா தேனா? சல தக்னே கா. பைசா நிகால். தேனா போத் பைசா தேரே பாஸ். ஆ இருந்தா குடுத்துருவாங்களா? பைசா நிகால் போத் மாலேனா தேரே பாஸ். பிக்சர் தேக்னா ஹே தோ ஃபிர் சே டிக்கெட் லேனா ஹோகா. कौन है तू? शक्ति. क्या ऊपर है भगवान, पिक्चर में सलमान, वो इधर ले निकल दे शक्तिमान. ए बावलिया तेरा प्रॉब्लम क्या है? अरे यार प्रॉब्लम ये पट्टद इरुक्कु. जिस देश में गंगा बहती है उस देश में पानी नहीं. जिस थिएटर में पिक्चर है उसके टिकट्स नहीं है. अरे यार अगर ब्लैक में टिकट है तो खरीदने के लिए पैसे नहीं. चलो यार अगर ब्लैक में टिकट खरीद ही लिया फिर उसके बाद तेरे जैसे नीच कमीन कुत्ते लुच्चे के बच्चे के साथ लड़ने के लिए, न्याय का अन्याय से धर्म का धर्म से बचाने के लिए भगवान ने एक आदमी को चुना है. बोले तो हम. तालिया. इतने क्लिष्ट है. तालिया. Oh.
आंटी क्या बे चलो यार जल्दी खत्म करते हैं पिक्चर देखना है ஏதோ ஐஸ் சொல்லிச்சானு குடுக்கறேன் இல்லனா நடக்கறதே வேற ஒத்திட்டு பணத்தறா Yeah.
காசு கூட்டாளி தான் எனக்கு என்னடா லோயர் கிளாஸே பேசுடா மேடாசுடா சிறு பிள்ளை போல் நானடா சிங்கத்தை சீண்டாதடா கொப்புறான அடாதடா கும்மாங்குத்து தங்காதடா துர்க்கையின் அம்சமாய் பிறந்தேனடா ராமனின் ஆசியால் வளர்ந்தேனடா கோடியில் ஒருவனாய் நிற்பேனடா காலத்தின் கல்வெட்டில் நிலைப்பேனடா நான் உந்தன் சோதரா எதிரிதான் ஏதடா மனம் வைத்தால் மார்க்கம் உண்டடா நானோ புள்ளட்டுடா ரை ரை ராக்கெட்டுடா எனக்கே ஜெய் கோஷம் போடடா ஜாலியா 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 சம்பாதிக்கிறாக்கி அதுக்கு என்ன இந்த பில்டிங்ல பாதி அவனது தான் இங்க பாரு நமக்கு வேற வழி இல்லை லெட் அஸ் வெயிட் ஏய் என்ன பவித்ர சொல்லு என்னங்க ஐஸ்வர்யா யார்கிட்டயும் சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட வெளியூர் போயிட்டாங்க வாட் எப்போ நீங்க கிளம்பின உடனே ஐஸ்வர்யா நீ ஒண்ணும் கவலைப்படாத பவித்ர இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது டிஏஜி கிட்ட நான் பேசுறேன் ஓகே ஜாக்கிரதையா இரு ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட சேர்ந்து சீக்கிரட்டா வெளியூர் போயிருக்காங்க சார் எங்க போயிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணுங்க எஸ் சார் அந்த பொண்ணோட போட்டோவும் ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு சார் ஜெய்ப்பூர் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இன்குயரி பண்ணணும் பெரிய இடத்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட மேட்டர் அந்த பொண்ணோட ட்ரிப்ப பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளவுதானே சார் கிரகணம் ஏற்பட இன்னும் 40 நாள் தான் இருக்கு அந்த ஜுவாலாமுகி வைரத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அந்த மகாதேவராய பொண்ணை நம்ம ஆளுங்களால இன்னும் பிடிக்க முடியல அந்த விஷயம் என் சோட்டா பேட்டா பாத்துக்குமா
மேடம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. இவனுக்கு ஒரு ஜர்க்க கொடுத்துற வேண்டியதான். சரி, எங்களுக்கு புரியற மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். சரி, பாஷிக பொறுத்து ரேட் இருக்கும். நாம தமிழ் பாஷையில பேசிக்கலாமே. அசலி பாஷையில கேட்டிருக்கா. உங்களுக்கு எந்த ஊர் தமிழ் வேணும்? என்னதே ஊருக்கு ஒரு தமிழ் இருக்கு? ஐயோ, எக்கச்சக்கமா இருக்கு. திருநெல்வேலி தில்லு வேணுமா, கோயம்புத்தூர் லொல்லு வேணுமா, மதுரை மாஸ் வேணுமா, ஸ்ரீரங்கம் கிளாஸ் வேணுமா, காரக்குடி ஜோர் வேணுமா, கள்ளக்குடி பியூர் வேணுமா, சேலம் தூக்கல் வேணுமா, சென்னை லோக்கல் வேணுமா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எப்பா, உங்க ஆளு சாதாரணமானவ இல்ல, சகலகலா வல்லவன். நம்ம ஆளு பேச்சு ஒவ்வொன்னு ஒரு அருவா வீச்சு. ரேட்ட பத்தி யோசிச்சு லேட் பண்ண, அப்புறம் பாரின் குரூப் இவர அள்ளி ராஜா மேல இருந்து தேக்தா, ராணி அங்க கீழே இருந்து தகிடதா. அப்ப சிப்பாயிங்க சிந்தாவா மூடிக்கிட்டு ஹோத்தா? ஓ பையா, நையாண்டி நாயகனா இருப்பா போல இருக்கு. வீரங்கி 1863ல இத செஞ்சாங்க மகாராஜா. இத 1904ல வாங்குனாரு. அங்க பாரு, இந்த மாதிரி இங்க 150 இருக்கு. அத பத்தி சொல்ல. எத பத்தி ரா சொல்ல, உங்கட்ட பேமெண்ட் பேசுனே. இத பத்தி சொல்லதா? இத பத்தி மட்டும் கேளு, அத பத்தி சொன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். இது வேலை செய்யுமா? உன்னது வேலை செய்யுமா? எது? மூளை நீதான் எங்க கூட்டிட்டு போறாயே? இங்க மண்ண தவிர எதுவும் இல்ல. கீழே மேல மொத்தம் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுதே. Hey guys, see there. Yeah, restaurant. Nirthu pa. Cool aa, adu kudikano. Kudri, kudri. Hey, no. Stop. Idha kudikkiradhukaga nama inge varala. Pinna suda tea kudikkiradhukku. Suda tea ya? Itni garmi mein chai. சௌவே இல்ல, எங்க எடுத்துட்டு போறான் இவன்? அது என்ன பண்றான் இந்த ஆளு தெரியல. என்னடி இது? வேகிற வெயில்ல சுட சுட டீ இப்படி ரசிச்சு குடிக்கிற? வெயில் தாங்க முடியலடி. ஐயோ, என்ன அவன் நம்மள விட மாட்டானா? சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்ப படி தனி வழியா இருக்கும் போல இருக்க. ஏ சாய்தோ, இவன் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொண்ணை விட ரொம்ப அட்வான்ஸா போறான். உச்சி வெயில உட்காந்து உறிஞ்சிடறான் பாரு. அந்த லடுக்கு கிட்ட வாங்கிக்கோ. முக்கியமான விஷயம், நேத்து நீ எனக்கு அல்வா கொடுத்ததுல ஹர்ட் ஆயிட்டேன். तुम लोग कुछ काम करना, जोर से करना, मारना है, बहुत मारना है,
में पैसे दूंगा, बहुत पैसे दूंगा। करेंगे। अरे छोड़ो, मुझे नहीं, उसका मामा है। மாரோ குச்சுகரோ குச்சுகரோன்னு சொல்றல்ல அவனுங்க குச்சுகரோ தான் பண்றானுங்க நடக்கு. ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு காப்பாத்துப்பா. நானே பெரிய ராக்கெட்டு, கோட்டையில எனக்கு அல்வா கொடுத்துட்டு என் 2000 ஜாக்கெட் போடுறீங்களா? நான் வரல. ஏப்பா அந்த படத்தோட இப்ப ஃபைட் பண்றதுக்கு சேர்த்து குடுக்குறேன், காப்பாத்துப்பா. கூடவே வரும். இது பணத்தை உள்ள வாங்குமே தவிர வெளிய அனுப்பாது. சரியா டன். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செய்யணும். ஓகே தம்பி கூப்பிடு. ஏய் பா ஓடு. ஏய் தெய்வா இரு ஒரு நிமிச்சுக்கு. வாள ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டீல் ஓகே. போலாமா? அப்படினா இந்த டெசர்ட்ல ஒரு ராத்திரி அவன் கூட அரேஞ்ச் பண்ணு. பையா இனி பாதயாத்திரை. இது இவ்வளவு பெருசா ரைட்டா? 1 hour நடந்தாகணும். நரம்பு நட்டுக்குச்சு, இனிமே நாயன வாசிக்க வேண்டியதுல எங்க வேணாலும் டெண்ட் போட்டுருக்கலாம்ல. 1 kilometer நடத்தியே கூட்டு வந்து டெண்ட் போட்டுருக்கேன். இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? விடியற நேரத்துல இங்கிருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அல்லக்கை தண்ணிய வேஸ்ட் பண்ணாத, கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் 1 kilometer நடக்கணும், அப்புறம் எல்லாம் தொங்கி போயிடும். மிஸ்டர் சக்தி நான் படுத்துக்க போறேன். முடியாதது என்ன, கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஒரு பக்கெட் தண்ணி 500 rupees. 5000. எமடியோ என்னது பக்கெட் தண்ணி 5000 ஆ? ஐசே இது பகல் கொள்ள ஐசே, குளிக்கறத மறந்துட்டு செட்டை தச்சிக்க, அதான் ஜீப். நதிங் டுயிங், பணத்தை கொடு. விடியறதுக்குள்ள எப்படி கொண்டு வரானோ பார்க்கலாம். அப்ப டிக்கெட் இப்ப பக்கெட் கட்டு கட்டா கேஷ் அமுக்கறா. இதுபார் பையா, இவன் இப்படியே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹர்ட் ஆயிடுவேன். வேண்டாப்பா, நீ ஹர்ட் ஆனா எங்க பர்ஸ் ஃபட் ஆயிடும். இஸ்மாயிலே இந்த வேட்டக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு. பாவம், ராத்திரி எல்லாம் நடந்து நடந்து 2 buckets வாட்டர் கொண்டு வந்திருக்கான். 10000 வாங்கினாலும் பக்கா வேலைக்காரன் தான். டாமி என்ன பாக்குற, என்ன சொனுக்கு? கொன்னிங் ஃபெலோ, உன்னை என்ன பண்ற பாரு. தெரிஞ்சு சொல்லாம விட்டது என் அறிவாளித்தனம். இப்ப புரிஞ்சிருச்சு, நின்னு குளிக்க வேண்டாம், நீ இந்திய குளிக்கலாம், போய் குதிங்க. போறான்
எனக்கு இந்த இடம் பிடிக்கல. லெட்ஸ் சேஞ்ச் தி பிளேஸ். மேப் எடுத்துட்டு வா. அப்பா டாமி. ஏ சாமி. ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட போல இருக்கு. ரொம்ப ஆயிட்டு. ஒரு 1000 வெட்டு. நான் தானே உனக்கு பணம் கொடுக்கணுமா? அட்டு உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். இன்னொரு 1000 ஏறும். இது ரெண்டும் கேட்டான் தான். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல சார். மயிலாப்பூர் கூட்டிட்டு போற மாதிரி ஜாலியா ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் எதுக்கு வந்தோம்னு சொல்லுங்க சார். 30 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். டாப் சீக்ரெட்டா லீக் பண்ண கூடாது. ஏன் ஒருத்தங்கிட்டயே லீக் பண்ணுங்க சார். டியூட்டில நான் ரொம்ப சின்சியர். கட்டன பொண்டாட்டியே கழட்டி விட்டுவேன். எதை எப்ப எங்க லீக் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த டாப் சீக்ரெட்டா கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா? பொத்திட்டேன் சார். ஜானகி வர்மா, அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. நாட் ஜானகி, ஜாக்கி. ஜாக்கி தி கிரேட். ஜாக்கி, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா? ஐ நோ. ருத்ர சூலத்துக்காக வந்திருக்கார் இந்த ராயர். வந்த மனுஷங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு வள்ளல் இல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் எ பிசினஸ் மேன். வாட்ஸ் யுவர் ஆஃபர்? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க பூர்வீக சொத்து, அரண்மனை, வம்சா வழியா சேர்த்து வச்சிருக்கமே வயிறும் வைடூரியம் எல்லாத்தையும் தந்துடுறேன். அந்த ருத்ர சோழத்தை என்கிட்ட கொடுத்துருங்க பிளீஸ். மகாதேவா, உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு ருத்ர சோழத்தை கொடுக்கறது கரெக்டான டீலா எனக்கு தோணல. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேக்குறேன். அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. வேணும்னா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க. உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான். அத உன்கிட்ட இருந்து எடுக்கிறதால கொச் ஃபாயதா நாய். ஏற்கனவே அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சோச் கி பதாவுங்கா, எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, பாய். ஹேய் ஹேய், அடி வரமா. என்னடா இது? ஓ டாமி, சர்க்கஸ் குரூப் போற மாதிரி என்ன பஸ் இது? சீக்கிரத்தை மாத்த சொல்லு. சொல்லிடு. ஹலோ தெய்வம், கேட்டில பச மாத்திரு. ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரே ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இதுதான். ஓனர் தப்பு பண்ண சார்லி சாப்பிட்டது மாதிரியே இருப்பான். இத வர பாரு. ஆயே ஆயே ஆயே, மான காஷ்மீர் ஆந்திரா விலாசுக்கு ரண்டி வாங்கோ வாங்கோ. வாவ், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? வேஷம், பேரு என்ன? பாஷா, பாபா, படையப்பா, எல்லா கலந்த பாபு. வக்கட்டுமா ஆப்பு? ஒரிஜினல் பேர் சொல்லையா? யா, ஒரிஜினல் பேர் ஆனந்த் பாபுங்க. ஊர்ல எல்லாரும் ஆனந்த்ன்னு கூப்பிடுவாங்க. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாமுங்க. ரொம்ப ஓவரா பேசுறேன். இங்க எப்படி செட்டில் ஆன? எந்த ஒரு பெஸ்ட் வர்ஸ்ட் லவ் ஸ்டோரிங்க வாங்க சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா? லாரி கிளீனரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு என் பார்ட்டு கொடுத்தேன். இவன் எனக்கு ஆர்ட்டு கொடுத்தா. இவங்க அப்பா ஆர்ட்டு பொட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு தாலியும் இவங்க அப்பனுக்கு துளியும் ஒரே நேரத்துல கட்டிட்டேன். இந்த ஹோட்டலை அப்படியே சுட்டுட்டேன். ஐயா, இவன் ஆனந்த் பாபு இல்ல, அருவ பாபு. அதிகம் பொண்டாட்டி அப்படிதான் கூப்பிடுவான். பேர்ல ப்ராப்பர்ட்டியோட வெளியே விளையாடுவாங்க.
அப்படியா சார்? ரகவே சங்கு ஊதியாச்சு, மாமன் தான் ஊரு கிளம்பி வர போறா. சன்னியாசி ராகவன் பேசுறேன் சார். சொல்லு ராகவன். அவங்க ஸ்ரீநகருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டோம் சார். வெரி குட், குட் ஜாப். தேங்க்யூ சார். சீக்கிரம் எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். எஸ் சார். நாம இப்ப நம்ம ஊருக்கு போலியா சார்? இல்ல, காஷ்மீருக்கு போறோம். நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்காந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு. நீ கொடுத்த ஒரு கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லனா ரெண்டு கோடி வேணும். என்ன பாக்குற? அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நினைச்சியா? சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். பணத்தை கொடு, சும்மா முறைக்காத. நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்க கூடாது. ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க. நல்லா தின்னுட்டு எப்படி தூங்குறான் பாரு. நம்ம சத்தம் போடாம போய் அவனோட ஏடிஎம் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட நமக்கு பணத்தையும் சேர்த்து எடுக்கணும். பேக்கு பஞ்சர் அடிச்சு போல இருக்கு. பியூஸ் புடுங்கிக்கிச்சா? இவன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி போகிறான். ஏடிஎம் ஆச்ச, நைட் டைம் செக்யூரிட்டிக்காக கரண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமா ஏத்தி வைக்கிறேன். தொட்ட உள்ள கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி தீஞ்சு போயிடுவீங்க. சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இனி பக்கத்திலே வரமாட்டாங்க. பக்கத்துல வந்ததா கக்கை ஏறி போச்சு, இனிமே ஏன் வரா? டாமி, எஸ் அம்மி, என் பொட்டிய ஓபன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு 10,000 உங்க அப்பன் கொடுப்பானா? அதுக்குதான் ஷாக் கொடுத்தீங்க. ஷாக்கு பனிஷ்மெண்ட், கேஷ் பெனால்டி, பேட்டரிய சார்ஜ் பண்றதுக்கு 100,000 ரூபாய் தள்ளணும். என்ன விளங்குதா? இவன் கொஞ்சம் ஓவர்ல, இவனுக்கு தான் அதிகமா அடிச்சிருக்கு. ஹலோ சங்கு, ஜில்லுன்னு இருக்கிற காஷ்மீர்ல அனிமூன் நடக்க வேண்டிய பிளேஸ்ல நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த லொல்லு இருக்கும். அனுபவம் பேசுது. என்ன விஷயம் சார்? நாங்க சும்மா ஒரு ட்ரிப் வந்துருக்கோம். குடுத்து வச்சவங்க நீங்க. எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஓ, வைஃபோட வந்திருக்கியா? அவ எங்க என்ன வர விட்டான்? பிரிச்சு தனியா தள்ளிட்டு வந்துட்டான் சார். ஐயோ, இந்தா, ஆல் தி பெஸ்ட். இந்த பேட்டையில ஒரு பிளேட் பாய் வந்து போட்டோ எடு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கூடவே ஒரு அல்லக்கை வர. அவன் தானே அல்லக்கை மட்டும் இல்ல, மொள்ள கண்ணம் முழுக்கு வாய. முதல் தடவை பார்க்கும் போதே அது உடஞ்சு போச்சு. ஐசு, இந்த வெதர்ல கூட ஏன் இவ்வளவு ஹாட்டா இருக்க? இந்த ஜித்தனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜர்க் கொடுக்கணும். கொடுத்துற வேண்டியது. வாங்க ஸ்னோக்கு போலாம். வாங்க. பனிமலையில காட்டுறதுக்கு ஒண்ணு இருக்காது. எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். போய் போட்டோ எடுத்துருவாங்க. அங்க போய் போட்டோ எடுப்போம். இது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ்.
அந்த பக்கம் ஸ்னோ டிராப்ஸ் இருக்கு. ஆர் யூ ஓகே? இந்த போர்டை தாண்டி அந்த பக்கம் போக கூடாது. நிறைய டிராப்ஸ் இருக்கு. ரொம்ப டேஞ்சர். இவ்ளோ பெரிய போர்டு வச்சதுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு அங்க போறோம்? நாங்க என்ன பைத்தியமா? அந்த பக்கம் ரொம்ப டேஞ்சர். மேடம் நீங்க போறது டேஞ்சர். எதுக்கு ரிஸ்க்? பா திரும்பி போயிடலாம். டாமி, டெல் மீ. அந்த சக்தி வீக் ஆக்குற பிளான் ஒன்னு போட்டுருக்கேன். என்ன பிளான் அது? நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன். எங்கேயுமே என்ன காணும்னு கொலக்கத்தோட போய் அவன் கிட்ட சொல்லுங்க. அவன் என்ன தேடிக்கிட்டு வருவான். அப்போ அந்த ஸ்காப்ப பாப்பான். அந்த ஸ்பாட்டுக்கு போவான். ட்ராப்ல மாட்டிக்குவான். நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுல நம்ம பள்ளத்தாக்கு கவர்ச்சி மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து திருப்பி அதை புடுங்கி ஆகணும். We will save him. As a deal, all cash. Madam, okay, okay. Super idea. Come on. Yes, that's a rumba danger. Go ahead. Sonna, kill him. Yeah. அவன் வருவான். என்ன சுத்த மொத்தம் தேடுவான். ஸ்லிப் ஆவான். சர் 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 சர்னு ரோல் ஆவான். ட்ராப்ல போய் விழுந்துருவான். சக்தி, சக்தி, ஐஸ் காணோம். கண்ணடை கைட்டி பாரு, சுத்தி ஐஸ் தான் இருக்கு. நான் சொல்றது எங்க ஐஸ் ஊரைய பத்தி? எங்க ஐஸ்க்குள்ள மாட்டிட்டு இருக்கா? ஜோக் இல்லையா? நிஜந்தாயா? வந்து காப்பாத்தியா? வாயா, ப்ளீஸ் வந்து காப்பாத்தியா. சக்தி, வா வா, சீக்கிரம் வா. சக்தி, வந்து அந்த பக்கம் தான். ஐஸ்வர்யா, ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க போன ஐஸ்? ஐஸ்வர்யா, ஐஸ், ஐஸ், ஐஸ்வர்யா, 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 மேடம் இங்க பாரு. மேடம், கட்டு
கட்டு கால் கட்டு அசலு வட்டி மொத்தம் கை தொட்டு மொத்தம் எட்டு 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 பதினெட்டு வயதானாலே உயிரில் பூமுட்டு இதழ் வெட்டு பொங்காமல் பொங்காதோ ஆசைதான் பாயாதோ உன்னீட்டு வழி கேட்டு புல்புல் பாறையில் புல்பட்டு உடையது உந்தன் விரல் பட்டு என்னவ செய்தாயே நீ மை போட்டு பேயோட்டு பாடி குளிர்கிற தீ மூட்டு பெண்ணே உள்ளுக்குள்ளேதோ என் கால்கள் எங்கோ செல்லுது என் உயிர் தந்தாலே மனம் போலே காதல் கல்லை வீசாதே முத்திரை குத்தி ஐயோ தாக்காதே அரும்பாலே ஐயோ யமகாதண்டா ஏதோ செய்தாய் போடா நெஞ்சிலிடமுண்டா அன்பே அழகிய கணவானி மனம் என்னும் நாட்டின் மகாராணி கண்ணம் மின்னிடும் விஸ்தா தோட்டம் அடியே கத்திரி பூவாண்ணி நின்னா திக்குகள் எல்லாம் நீ காதல் வானம் நீ மோட்டம் இப்ப எப்படி இருக்கு? நாங்களே எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? அந்த ஆண்டவனோட அருளாலதான் இவ தப்பி போறான். அந்த கேண்டிடேட் நீ எப்போ பேட் பாய் பேட் பாய்னு சொல்லுவே, உன் லைஃப காப்பாத்தி லைஃப் பாய் மாறிட்டான். எவ்வளவு அழகா இருக்கு! காஷ்மீர்ல இருக்கிற சக்தி பீடம் இதான். அப்படியா? எதுக்காக இப்படி கட்டுறாங்க பாபு? இந்த அம்மா இருக்காளே மகாசக்தி, வேண்டுதலை நிறைவேற்ற தாயி. நான் இந்த ஊருக்கு வந்து இவங்க ஹோட்டல்ல பேரரா சேர்ந்து பிளேட்டு கழுவி பெஞ்சு தொடச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான், ஒரு முடிக்கட்டுல வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஆனந்துக்கு தெரியாதே நானும் கட்டினேன். மில்
எங்க? தெரியல. சினிமா காரில வந்து கடத்திட்டு போறாங்க. பர்ஷா ப்ளீஸ் இங்கயோ. போட்டு வா. क्या रूम चाहिए? नहीं, लड़की चाहिए. इधर नहीं मिलेगा. ये लड़की को देखा? इतना बिल्ली है तेरी दी. वो ऐश्वर्या. நீங்க தமிழா சார்? ஆமா. இவங்க ரெண்டு நாள் ஏன் கூட தான் சார் இருந்தாங்க? கூட தான் இருந்தாங்க. இப்போ எங்க இருக்காங்க? இப்போதான் இப்படி போனாங்க. எங்க போனாங்க? இப்படி தான் சார் போனாங்க. இப்போ தான் போனாங்கன்னா எங்க போனாங்க? A to Z Travels White Temple போனாங்க. நீங்க இப்போவே போனீங்கன்னா உங்களை புடிச்சிரலாம். அது பள்ளத்தாக்கு. நீங்க லெஃப்ட்ல இறங்கி ரைட்ல போனீங்கன்னா ஒரு மலை வரும். அந்த மலை ரீச் பண்ணிரவும் சார். ஹலோ சார். ஹலோ. யாருன்னு சொல்லிட்டு போங்க. சரியான கொச மண்டைய. வர்மா, நம்ம கிளம்பலையா? தங்க சங்கூதியா, தமிழ்நாட்டுக்கு இல்ல தேடுறதுக்கு கிளம்பியா? ஜாக்கி போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு.
அந்த ஈஜிப்ட்காரங்க கூட ருத்ரசுரத்தை வாங்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. நான் முதல்ல ஹரித்வாருக்கு போய் சுவாமியை பார்க்கணும். ஜுவாலமுகிக்கு கங்கா நதியில அபிஷேகம் பண்ணணும். ஐஸ்வர் எந்த நேரத்தில் எங்க போனாலே தெரியல. ஜாக்கி விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. நீ இந்தியாவுக்கு உடனே கிளம்பு. ஆ ஓகே. சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கா. நம்ம ரிசப்ஷனுக்கே களை வந்துருச்சு. பௌத்த அச்சா ஏனா? ஹாஜி. ஜி ஆஜா வேலையை பார்க்கலாம் ஜா. சார் ரூம்ஸ் அவைலபிள் நை. தூசரா ஹோட்டல் தேக் லீஜியே அண்ணா. ப்ளீஸ் போங்கோ அண்ணா. இஸ் லட்கி கோ தேகா கியா. என்ன பாம்பு படண்டா இது? ரக்கைக்கெல்லாம் இருக்கு. தக்கை இல்லாத பொக்கையான பாட்டில் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இது மண்டியை பற்றியா முள்ள மட்டுற மாதிரி இருக்கு. ஓ நிக்கலோ வெள்ளு ஓடு கெட்டா. எத்தனை பாஷையில் சொல்கிறது பார. அருவ பாபு தான் பேசுறான். நம்மள மறக்க முடியல போல இருக்கு. ஹலோ தேவா, எங்க போறீங்க தேவா? ஹரித்வார். ஹலோ ஹலோ, அருவ பாபு லைன் அறுந்து போச்சு. என்ன செய்யறது? நாராயணன் சரி, அதை விடுங்க. பூஜை ஆரம்பிச்சிருவோம். இதுல முதல் தட்சிணையா 1116 ரூபாயை போடுங்க. இன்னும் கூட இது பிடிக்கும். பூஜை புடிங்கிறது ரொம்ப நேர மாட்ட நக்கர மாட்ட எடுக்குங்கிற கதை தான் உங்களது. உங்க கதை என்னவா? நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஜில்லா போல இருக்கு. ஆமாட்ட அபிஷா, ட்ரெஸ் மாத்தின வந்துருக்கோ. பூஜை ஆரம்பிச்சு வாங்க 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 வாங்க. ஓம் மகா மங்களகாரிணி மகா. நான் தேடி வந்த ஆள் கிடைக்கிற வரைக்கும் உன்னை சன்னியாசிகளோட சேர விட மாட்டேன். உன் பொண்டாட்டி கூடயும் சேர விட மாட்டேன்.
சுவாமி, இங்க அம்பாளோட சக்தி பீடம் இருக்குன்னு சொன்னாங்களே. இருக்குமா? எங்க இருக்கு? அதோ இருக்கு பாரு, மானசாதேவி கோவில். அம்பாள் அஷ்ட துண்டங்கள அஷ்ட திக்கில விழு அஷ்ட திக் பாலகர்கள் எல்லாம். அஷ்ட துண்டங்கள் இல்ல சுவாமி, அஷ்டாதச துண்டங்கள் 18. புராணம் சாஸ்திரம் வேதம் எல்லாத்தையும் ஒண்ணு முழுகினவனா எங்கிட்டயே துண்டங்களை பத்தி பேசுறியாடா படவா? கோபப்படாதீங்க சுவாமி, அஷ்டாதச சக்தி பீடங்கள் 18, சித்த பீடங்களையும் சேர்த்து பார்த்தா மொத்த 108 பீடங்கள் இருக்கு. 18 பீடம் 108 பீடம்னு உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொன்ன எப்படிறா? என்னடா தெரியும் உனக்கு? ஒரு சக்தி பீடத்தோட பேரா தெரியுமா இல்ல அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? லங்காயாம் சங்கரி தேவி, அதாவது லங்கையில விசாலாட்சி கஞ்சி, அதான் சென்னைக்கு பக்கத்துல எங்கேயோ. லங்காயாம் சங்கரி தேவி காமாட்சி கஞ்சி காபுரி பிரஜும்னே ஸ்ருங்கலா தேவி சாமுண்டே கிரௌஞ்சபட்டணி அலம்புரே ஜோகலாம்பா ஸ்ரீசைலே பிரமராம்பிகா கோல்ஹாபுரே மகாலட்சுமி மஹூரியே ஏகவேரிகா உஜ்ஜைன்யாம் மகங்காளி பீட்டிகாயாம் குருஹூதிகா ஓட்யாயாம் கிரிஜாதேவி மாணிக்கியா தக்ஷவாடிகி அரிக்ஷேத்ரா காமரூபா பிரயாகே மாதவேஸ்வரி வாலாயாம் வைஷ்ணவி தேவி கயா மாங்கல்ய கௌரிகா வாரணாசியாம் விசாலாட்சி காஷ்மீரே து சரஸ்வதி. 18 சக்தி பீடங்கள் கணக்கு கரெக்டா இருக்கு கண்ணா. நீங்க பெரியவங்க சுவாமி, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. தெரியாத தெரியும் சொல்லாதீங்க, தெரிஞ்சதை மட்டுமே சொல்லுங்க. இவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. இந்த வர்மா எங்க போய் தொலைஞ்சான்? ஏ லடிக்கிக்கோ தேக்கா. இந்த பொண்ணா தேக்கா தேக்கா, எனக்கு இத்தனை டேக்கா கொடுத்துட்டீங்களே, இந்த பொண்ணு காஷ்மீர்ல பொண்ணா. ஏ லடிக்கிக்கோ மேடம் தேக்கா, 5 ரூபாய் ஒரு பணத்துக்காக விட்டு போறேன். சொல்ல விடியா, தமிழ் பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்குதான் பூஜை பண்ணிட்டு வரேன். எங்க? அதோ அங்க இருக்கா பாப்பா. உன்ன தேடிட்டு யாரோ வந்திருக்கா? அதே புடிச்சு தடுத்துச்சு. நீ ஹூ? சக்தி, நாம உடனே இந்த இடத்தை விட்டு போகணும். ஏன் அவசரப்படுற? என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஃபாஸ்ட், லெட்ஸ் கோ. Thank you.
சுவாமி. தப்பு நடந்து போச்சு சுவாமி, நான் வெறும் கையோடு வந்திருக்கேன். ஆமா சுவாமி, எங்க வீட்டுல ரொம்ப பத்திரமா வச்சிருந்த ஜுவாலாமுக்கி காணாம போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அது என் மகிட்ட இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. ஆனா இப்போ அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. கங்கா நதியில அபிஷேகம் பண்ண ஜுவாலாமுக்கி என்கிட்ட இல்ல, என்ன செய்யறது சுவாமி? கவலைப்படாத மகாதேவராயா, புனிதமான நம்ம எண்ணம் நிறைவேறணுங்கிறது அந்த தெய்வ நிர்ணயம். அதனால நடக்க வேண்டிய சமயத்துல அமிர்த யோகத்துல ஜுவாலாமுகிக்கு கங்கா அபிஷேகம் நடந்துருச்சு. என்ன சுவாமி சொல்றீங்க? அபிஷேகம் நல்லபடியா நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ரக்ஷகணம் வந்துட்டான்னு என் அந்தராத்மா சொல்லுது. எல்லா ஜெகன் மாதாவோட கடாட்சம் சுவாமி. ஜானகி வருமா அந்த ருத்ர சூலத்தை கொடுக்க மாட்டேன்டா. என் ஆஸ்தி பூரா கொடுக்கறேன்னு சொல்லியும் தரல. போலீஸ், போலீஸ் அம்மா பாருங்க. சார், சார், ஐ அம் இன்ஸ்பெக்டர் ராகவன். உங்க பொண்ணு ஐஸ்வரி இங்க வந்திருக்காங்க சார். நிஜமா? ஆமா சார். எங்க? எங்களை பார்த்த உடனே ஓட்டாங்க சார். சுவாமி, ஐஸ்வர்யா இங்கதான் வந்திருக்கலாம். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஜுவாலாமுகிக்கு அபிஷேகம் நடந்திருக்கு. ஜுவாலாமுகி ஐஸ்வர்யா கிட்டதான் இருக்கணும். ஐஸ்வர்யா எங்க இருக்கா? I love you. Aishu, what is this? நான் எனக்கு சக்தி கிட்ட சொல்லிட போறேன். ஐசே, ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? தெய்வம் எது எப்படியோ உன் ஆளு லக்கி ஃபெலோயா. ஐ லவ் யூ. Yeah.
ஒரு முத்தங்கித்தம் கேட்டா நீ இச்சுன்னு தான் அச்சுன்னு உன தின்னட்டாட்டா அவன் Everyone calling. சீக்ரெட் ஏஜென்ட் சக்தி ஸ்வரூப் Take it away.
ஜானகி வர்மா துபாயில இருந்து ருத்ரசூலத்தோட வந்துகிட்டு இருக்கான். நல்லா இருக்கியா ஜானகி வர்மா? நா 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 நா, நாட் ஜானகி வர்மா, ஜாக்கி, ஜாக்கி தி கிரேட். நாங்க போட்ட பிச்சை பணத்துலதான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கங்கிறத மறந்த போயிடாத. 27 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்ட ரகசியத்தை நான் தந்தேன், நீங்க அதுக்கு பதிலா தான் பணம் தந்தீங்க. அதுக்கு பேர் பிச்சை இல்ல, பிசினஸ். ஜாக்கி, அந்த ருத்ரசூலம் எங்க? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் மேன் ஆகணுங்கிறது தான். அந்த ஆசையை நீங்க தீர்த்து வச்சா இந்த சூலத்தை உங்ககிட்ட கொடுப்பேன், இல்ல யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பேன். நானே விஷமுள்ள ஒரு ராஜனாகும், பாலூட்டி வளர்த்தவங்களையே கடிச்சு கொன்னுட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தவன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கொண்டு வரலையா? அது துபாயில தான் இருக்கு. உங்களை நம்பி உங்க இடத்துக்கு அதை கொண்டு வரத்துக்கு நான் ஒண்ணு ஜோக்கர் இல்ல. ஜாக்கி, என்னோட கோட்டைக்கு வந்து நான் கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போ. மகா சுக்கிர கிரகணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல, லேட் பண்ண பண்ண ரேட் ஏற ஆரம்பிக்கும், அப்புறம் ஆசை நிராசி ஆயிடும். பாய். பகனா, அவன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதான், நமக்கு வேற வழியே இல்ல. It's all right, Ma. It's all right. Aishwarya, Jwalamukhi enga? Number diamond box. Where is it? Jwalamukhiya? Locker la panathoda seithu vechirundho. Oru vela nee edha paakama eduthu poirpa. Konja yosichu paruma. Aishwarya, yosichu paruma. Round on the box. Omkaram swastika adayalam potta box. Box? Come on. Where is it? Tell me. Illa ma, enakku edho nyabathukku varala. என்ன சார் இது? அட்டாக்ல இருந்து உங்க பொண்ணு சேஃபா திரும்பி வந்ததுக்கு சந்தோஷப்படாம ஏன் இப்படி அப்செட் ஆவறீங்க? மிஸ்டர் சிவராஜ், என் பொண்ணை விட இப்ப அதுதான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு கூட டிராவல் பண்ண அத்தனை பேரையும் சர்ச் பண்ணுங்க. மிஸ்டர் பிரதாப் சார், வேற சக்தி ஸ்வரூப் ஆன் தி வே சார். ஆஸ்க் ஹிம் டு கம் டு மை சேம்பர் இமிடியேட்லி. ஓகே சார். Good morning, sir. How are you? Mr. Shakti, in the undercover operation, who gave permission to you? Who gave the orders to you? In the department, we joined the first time. In the country, we will be able to get the people and the people who are living in this country. That's why we will be able to get the money. We will get the information from the hotel. The terrorist group will attack, sir. If the home minister will be able to get the target, they will be able to get the plan. That's why we will be able to get the security and monitor the security. அப்பதான் சார், அந்த பொண்ணு அவங்க வீட்டு செவத்தை தாண்டி குதிச்சதை பார்த்தேன். வீட்டுக்கு தெரியாம போன அந்த பொண்ணை அவங்க நிச்சயம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். அந்த பொண்ணு மூலமா அவங்களை பிடிச்சிடலான்னு ஒரு கைடா நானே அந்த பொண்ணுக்கு அறிமுகமானேன். என் பிளானோட முடிவா? அந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்ட மெயின் பர்சன் வசிம் மாட்டிருக்கான் சார். ரவி, வசிம் எதா சொன்னானா? ஏசிபி பேனர்ஜி சாவுக்கு டெஃபினட்டா வந்தான் காரணம் சக்தி, பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். With your permission, avana 1 hour engitta vidunga. I will make him talk. Chakti, avan vishayatha Ravi paathukkuvaar. You don't involve. Sir. Bahana, namma Vasima NSA arrest panni vechirukanga. Tight security ulla cell avan irukka. Namakku adiga neram illa. Ippa enna pandrathu? Indha prachanaigal ellathukku ra Mahaveeran.
मेरा बड़ा बेटा राखा बागर हिंदुस्तान पड़ा। என்னங்க இது? பத்து நிமிஷத்துல களைச்சு போயிட்டீங்க, இத குடிங்க, கொஞ்சம் சக்தி வரும். சக்தி வருமா? சக்தி வந்தா அவனை சஸ்பெண்ட் பண்றதா டிஸ்மிஸ் பண்றதா எப்படி பனிஷ் பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட் சீஃப்னா என்னைய சீப்பா பாக்குறான். யார பத்தி பேசுறீங்க? அடியே லூசி, என்எஸ்ஏ ஸ்பெஷல் ஆபீசர், தி கிரேட் சக்தி சுரூப். தேங்க்ஸ் டாடி, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது என்ன கிரேட் ஒத்துக்கிட்டீங்களா? பாத்தியா, எனக்காக கொண்டு வந்து எடுத்துக்கிட்டா இது அநியாயம். உங்களுக்கு எதுக்கு டாடி ஜூஸ்? தொப்ப பான மாதிரி பெருத்திருக்கு, முதல்ல அதை குறைங்க. ஆமா குறைக்கணும். படிச்சது ஐபிஎஸ், கிரிமினல் புத்திசாலித்தனம், அண்டர் கவர் அண்டர் கவர்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். சொல்லாம போறதுதான் அண்டர் கவர்னு சொல்லுவாங்க. நான் என்ன பொண்ணு பாக்க போனா சொல்லிட்டு போறதுக்கு சொல்லுமா? அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சீஃபான எங்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அண்டர் கவர்ங்கிற பேர்ல இவன் ஹோம் மினிஸ்டர் பொண்ணோட அடிச்ச கூத்தெல்லாம் எனக்கு தெரியும், எங்கிட்ட ஃபைல் இருக்கு. மிஸ்டர் சிவராஜ், இன்னொரு தடவை பர்சனல் மேட்டர் எடு. சரி கண்ணா, சரி சரி, கொஞ்சம் இரு. அடடா, இன்னைக்கு அவனோட பிறந்த நாளுங்க. விடிஞ்சு எந்திரிச்சது விஷ் பண்ணாம பிளஸ் பண்ணாம என்னங்க இது? இது என்ன புதுசா? அம்மா, எனக்கு அவரோட திட்டு தான் பிளஸிங், கோவம் தான் விஷஸ். சரி கண்ணா, நீ போய் கிளம்பு, கோவிலுக்கு போலாம். தேவத மாதிரி இருக்கா? மேடம், நம்ம ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு சக்தியும் இவங்களும் தான். வணக்கம் ஆண்டி. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் தேவா. உங்கள மாதிரியே ஃபீல் ஆகி சக்தி சார் கூட 20 நாளா இவங்களை இச்சா சக்தியோட பாத்துக்கிட்டாரு. இவங்களும் சக்தி சார கிரியா சக்தியோட பாத்துக்கிட்டாங்க, அத நான் ஞான சக்தியில பாத்துட்டு இருந்தேன். சரிதா, அப்ப பொண்ண மாப்பிள்ள பாத்தாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஆண்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு மேட்டர் கிளியரா போயிடுத்தோன்னு. ஆண்டி, என்கிட்ட மிஸ் ஆன பொருள் சக்தி கிட்ட இருக்குமோனு பாக்க வந்தேன். ஆ, இருந்தாலும் இருக்கலாம், பெட்ரூம் உள்ளதாமா இருக்கு. அதான் போய் பாத்துக்கோமான்னு சொல்றேன். வேற எதையோ நடத்திட்டாங்க.
வெள்ளை பல்லில் நீ சிரிக்க வெள்ளை நிலவினை நான் பார்த்தேன். கண்கள் கொண்ட நீ உரச ஒரு சூரிய ஒளி கண்டே பெண்மயிலை வன்முறை செய்ய செல்லமாய் சினங்குவதென்ன கண்ணே நீதான் காமன் கை சிறு யுவராணி பூவு செய்த சிலையானி வாசம் பார்த்து வந்தேனே ஓடி பாபாலி அழப்பாரு அப்பாலி இடிக்கிற சிப்பாயி வருவ பெண்ணை கொத்தாலே கண்ணாலே பாம்பாகி நான் முதலாய் நீ முடிவாய் ஒன்றாய் நாம் என்றாக எதையோ தேடிட்டு வந்தா கிடைச்சதா இல்லையா? அவனதெல்லாம் இங்கதான் இருக்கு, நல்லா பாத்துக்கமா. கிடைச்சிருச்சாண்டி, உங்க பையனோட மனசும் புரிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்களோட கோவிலுக்கு வா, இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஆபீசர் சக்தி. தேங்க்ஸ். எனக்கு விஷயம் தெரியாதனால கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலாம் ஆண்டி. எங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்ணு, நீதான் உனக்கு பெரிய கிஃப்ட். வா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாக்கி. அதான் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் ஜாஃபர். உனக்கு இருக்கிற எல்லா ஆஃபர்ஸை விட அதிகமா கொடுக்கறதுக்கு பானா தயார். நீங்க கொடுக்க வேண்டிய ரேட்டையும் நீங்க வர வேண்டிய டேட்டையும் நான் டிசைட் பண்ணி சொல்றேன். Because rules are made by me, ஜாக்கி. சார், நம்ம புதுசா அப்பாயிண்ட் பண்ண செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவதார் வந்திருக்கார் சார். அவதார். Mr. Jackie, you are so lucky. எதுக்கு? This is my track record. 20 வருஷங்களா கோஹினூர் வைரத்து மேல ஒரு சின்ன ஈய கூட நான் உட்கார விடல. 21வது வருஷம் எங்க இருந்து வந்து தொலைச்சதோ தெரியல, ஒரு சின்ன ஈ வந்து உட்கார்ந்துருச்சு, அவ்வளவுதான். என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, ஆன் தி ஸ்பாட் ரிசைன் பண்ணிட்டேன். இங்க அந்த ஈ நுழைஞ்சா ரிசைன் பண்ண தேவையில்லை. You are so sweet. நானே ஷூட் பண்ணிடுவேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டவா? Can you come? Please. என்னது? Security இல்ல? That is Avatar. You come. Watch it. Scientific security. That is Avatar. கண்ணுக்கு புலப்படாத ஹை வோல்டேஜ் லேசர் பீம்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், அதை சுத்தி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். தொட்டா. Very good, Mr. Avatar. Whatever you want, I'll give you. Yeah? Okay? Yeah? Yeah! I want this guy. கை போயிடும். Excuse me. போயிட்டு லேட்டா வாங்க. ஹலோ மாதேவா, அந்த ஜாக்கி ருத்ர சொலத்தை கொடுக்க மாட்டேன்னுட்டான். வாட்? எவ்வளவோ கேட்டும் தர முடியாதுன்னுட்டான்.
ஓ நோ, அந்த ஈஜிப்ட்காரங்களோட அவன் டீலிங் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியலடா. சுவாமி, ஜுவாலாமுக்கி ஐஸ்வர்யா கிட்டேயும் இல்லையா சாமி? அந்த ஜானகி வர்மா ருத்ரசூலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பக்தூனுக்கு அதை வித்துடலாங்கிற முடிவோட இருக்கான். இப்ப என்ன செய்யலாம் சாமி? நம்ம சங்கல்பத்தை ஜெகன் மாதாவே நிறைவேற்றி வைப்பா. ஹலோ, யூ பி ஹியர். எங்க பையன் சக்திஸ்வர பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க சாமி. சரி. சக குடும்பம் பெரிய வித்திய விஜயபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியா நாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவியை நம, ஓம் துர்காயை நம, ஓம் குமாரியை நம. ஐஸ்வர்யா ஃபாதர் சொன்ன டைமண்ட் பாக்ஸ் இதுதான். இந்த டைமண்ட் பாக்ஸ் ஹரித்வார்ல என் கைக்கு கிடைச்சது. நீங்க சொன்ன ஜுவாலாமுக்கி வைரம் கிடைச்சிருச்சு. இஸ் இட் சுவாமி? ஜுவாலாமுக்கி கிடைச்சிருச்சா? மிஸ்டர் சிவராஜ், ஜுவாலாமுக்கியோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு உடனே ஹம்பிக்கு வாங்க. இப்பவே கிளம்பி வாங்க. ரகு, கம் இன். சக்தி, கம் இன். ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஜுவாலாமுக்கி டைமண்ட் கிடைச்சிருச்சு. நானும் சீஃப் அதை எடுத்துக்கிட்டு ஹம்பிக்கு போக போறோம். சக்தி, something is going wrong. Go. ஜுவாலாமுகி எடுத்துக்கிட்ட ஆபீஸ் ரம்பிக்கு போயிருக்கான். செலோ, அவன் விடக்கூடாது. அந்த டைமண்ட் ஹம்பி கெடுத்து போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அட்டாக் பண்ண போயிருக்காங்க. நீ போ, நீ போய் முதல்ல காப்பாத்த அவங்கள. போ. Thank you.
stop. Go ahead. Okay, sir. Don't stop. Proceed. ஐஸ்வர்யா கூட்டிட்டு போயிடுங்க சீக்கிரம் எனக்கு தெரியும் அந்த ஜெகன் மாதா தான் ரட்சகனை வரவழைச்சிருக்காங்க.
யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோம்னு நினைக்கிறியா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் தம்பி. எனக்காகவா? இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். இந்த மகாதேவராயரோட முன்னோர்கள் சரித்திர பிரசித்தி பெற்ற ராயர் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா விஜயகிருஷ்ண ராயர் ஜெகன்மாதா அருள் பெற்ற அபூர்வ பிறவி, தெய்வ சிந்தனையும் தானகுணமும் உள்ள மிகப்பெரிய வள்ளல். திவான்ஜி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க பிரபு. தீர்காயுஷ்மான் பாபா. என்ன விஷயம்? விஜயதசமி அன்னைக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்களே. மகாதேவராயா, ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சமயம் இப்ப வந்திருக்கு. நம்ம புனித பாரத தேசத்துல 18 சக்தி பீடங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணிய கேத்திரங்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த 18 சக்தி பீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு மகாசக்தி பீடம் ரகசியமா ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஊரைச்சுவடியில ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு. ருத்ரசூலமும் ஜுவாலாமுகியும் இருந்தாத்தான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிக்ஷமா இருக்குன்னு, அதை அடியோட அடிச்சுட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க. ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணுறப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க அதை காப்பாத்தி பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. மகாதேவராயா, 27 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கர கிரகணம் ஏற்படும். அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தி ஏற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும். அந்த ஜுவாலாமுகி வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது. அபூர்வ ஜென்மம் எடுத்தவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும். உன் அப்பாவுக்கு அப்புறம் வாரிசுக்குத்தான் இது சாத்தியமாகும். மகா சுக்கர கிரகணம் வரப்போகுது, அது முடியறதுக்குள்ள நாம ஆலயத்துக்கு போய் சேரணும். மங்களம் உண்டாகும். ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உருத்தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான். அவன் தான் முக்தான். நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு வித்துட்டான். கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேசத்தை பூஞ்சோட அழிக்கிறதுக்கு அவகாசம் இப்ப வந்திருக்கு. மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன். முக்தா, அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பாய்ஜான், என் புருஷன் எவ்வளவு பெரிய வீரன்னு உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அந்த மகாசக்தி பீடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா? யார் அந்த காவலன்? அவ என்ன கடவுளா? கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன். காலங்காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன், மகாசக்தி கொண்டவன் ருத்ரா, மகா ருத்ரா. என சொல் 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 ஒரு முத்ரா
சவட் சவட் எனது உணர்வு என தலையை பொய்திடும் ஒன்றா பங்கு தடைகளை தாக்கிடும் ஒன்றா மந்திரம் தகர்த்தும் ஒன்றா தீமையை தீர்க்கும் நீதியும் ஒன்றா அந்த மகாசக்தி பீடத்தை நாசம் பண்றது மட்டும் இல்ல, நீ சொன்னா அந்த ரட்சகனோட தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏ பக்தன் கால் அடியில காணிக்கைய போடுற மேரி ஜான். மறுபடியும் இந்த கண்ணுண்ண பாக்குறது வெற்றி வடு வந்த கௌரிம்மா கிரகணம் விட்டுடுச்சு வெளியே வாம்மா. என்ன குழந்தை பிறக்கும் சுவாமி? அந்த ஜெகன்மாத அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்மா. பயன்னா என்னன்னு அறியாத புஜபலத்தோட யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட அம்பாளோட ஆலய காவலுக்காக உயிரையே பணையமா வைக்கிறவன் பிறக்கணும். பீடாலயத்துக்கு இது முகத்வாரம். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய சக்தியாலையும் ஆபத்தான ஆயுதத்தாலையும் மந்திர தந்திரத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது. இந்த ருத்ரசூலத்தால தான் முடியும். இந்த ருத்ரசூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம். Thank you.
சக்தி மாதாரமோ நம. மகாதேவா, பரமசிவனோட சிரசிலிருந்து வந்த புனிதமான கங்காஜலம் இது. முதல்ல ரட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும். கங்காஜலம் பட்டு புனிதமான ரட்சகனை அக்னி ஒண்ணும் செய்யாது. அந்த திருசூரம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம். ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்த மகாசக்தியின் மறு உருவம். கால காலமா எத்தனையோ கொடியவர்கள் அந்த சூலத்தை சொந்தமாக்கிக்கணும்னு முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டாங்க. மகாதேவா, அந்த 15 சக்தி பீடங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிறது இந்த 18 தூண்கள். தக்ஷனுடைய புதல்வி, சர்வேஸ்வரனின் மனைவி, தாக்ஷாயணியின் சரீரம், 18 துண்டுகளாக விழுந்த பிரதேசங்கள் தான் இந்த 15 சக்தி பீடங்களுக்கு ஆதாரமா அடையாளமாய் புனித புண்ணியக்ஷேத்திரங்களாகி அருள் பாலிக்குது. இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் அம்மனோட ஒவ்வொரு அவயவ துண்டத்துக்கும் அடையாளமா நிக்குது. ரட்சகன் தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன்மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த 15 சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதா மாறும். சக்தி பீடங்கள் மறுபடியும் புலிவடைஞ்சிருச்சு. திருசூலத் அம்மன் கையில சாத்தன உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துடும். சூரிய அஸ்தமனம் ஆன உடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சக்கர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும். ருத்ரா இங்கே
சாவு எல்லாருக்கும் வரும். ஆனா நீ உன் சாவை தேடிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க. நீ சத்துற விடா. மரண தேவன் பேரு ருத்ரா. நீ பெரிய வீரனா? இந்த சக்தி பீடத்தோட ரட்சகனா? வாடா! உன் மனைவியே, அவ வயிற்றுல இருக்கிற புள்ளைய துக்குடே துக்குடே கருதுங்க. நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. வந்து காப்பாத்துடா. உன் சக்தி என்னன்னு பாக்குறேன். எனக்கு யமனா யமனா அது நானும் ஆளுங்கிறதான். இவன் வர்த்தா என்ன என்னடா செய்வான்? பயந்து ஓடுறது தவிர. பயந்து ஓடுவனா? நானா? என்ன பார்த்தாதான்டா எல்லாருக்கும் பயம் வரும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா? நான் ஒருத்தனே போதும். நானே என் சைன்யம், என் ரத்தமே, என் ஆயுதம், என் முன்னோர்கள் ஆசிய, என் கவசம், அந்த ஜெகன் மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி. காலம் காலமா காப்பாத்துற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோட அழிச்சு இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏ முதாதிய மம்மிகளை பழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன். உன் தலைய வெட்டி என் மனைவிக்கு காணிக்க ஆக்குறேன்டா. ஆலயத்துக்குள்ள அடி வச்சு அந்த ஜெகன் மாதாவும் கண்ணு பார்த்த மறு நிமிஷம் அம்மா மேல ஆன உன் தலைய வெட்டி அந்த தாய்க்கு ரத்த அபிஷேகம் செய்வேன். அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம். Oh, my God.
ருத்ரா, சீக்கிரம் கடந்து போயிடுங்க. சக்தி பீடத்தை காப்பாத்துற இந்த ரட்சகனோட ரத்தத்துக்கு பிறந்தவன் நீ. இனி அந்த ஜெகன் மாதா தான் உனக்கு எல்லாம். பைரவா, ருத்ரம், குழந்தைய காப்பாத்து. காப்பாத்தேன்.
ரட்சகனா உதிச்ச ஒரு மாவீரனோட கதை இப்படித்தான் முடிஞ்சது. அவனோட ஒரே மகனான உன்ன ஒரு ரட்சகனா இருந்து கடமையை நிறைவேற்ற அந்த ஜெகன் மாதா தான் இங்க வரவழைச்சிருக்கான். உண்மைதான் சக்தி. பாசத்தையோ அன்பையோ ஊட்டி வளர்த்த தாய் தந்தையே தவிர நாங்க உன்னை பெத்த தாய் தந்தை இல்ல. ஆமா சக்தி, சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நாங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நதியில நீ மிதந்து வந்த. தீபங்களோட ஒளி வெள்ளத்துல அம்பாலோட அருளால நீ எங்களுக்கு ஒரு வரமா கிடைச்ச. மறுபடியும் ஆலயத்தை அழிக்க முயற்சி பண்ணிட்டு ஜுவாலாமுக்கி உன்னாலதான் கிடைச்சது. இனி அந்த ருத்ரசுலமும் உன்னாலதான் வந்து சேரும். இப்ப அது எங்க இருக்கு? உங்க அப்பாவை முதுகுல குத்திட்டு தப்பிச்சு போன துபாயில ஜாக்கிங்கிற பேர்ல செட்டில் ஆன திவான்கிட்ட இருக்கு. அவன் யாரும் நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த சூளத்தை வச்சிருக்கான். ராகா பேட்டா, ராகா எந்த ஜுவாலாமுகியும் இவன் சரீரத்தை எதுவும் செய்ய முடியாது. ஜாக்கி ருத்ரசுலத்தை எங்க வச்சிருக்கான்? அது அடிக்கடி இடம் மாத்திரம். ஆனா இப்போ பீச் பில்டிங்ல ஹை செக்யூரிட்டியில வச்சிருக்கான். அதை டச் பண்றது இம்பாசிபிள். ஆனா ஒரு வழி இருக்கு. செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவதார் எப்பவும் அந்த பில்டிங்லயே தான் இருப்பான். அவதார், ஏய் மொட்டே, அவதார் இருக்குதா? பாய்ஸ் கோ அண்ட் கேட்ச் ஹிம். ஏய் மொட்டே, எதுக்கு வந்துறே? வாட் ஆர் யூ டுயிங் ஹியர்? அசிஸ்டெண்டா சார் வந்திருக்கயா? அவதார் சார் அசிஸ்டெண்டா? அசிஸ்டெண்டா? முதல்ல நீ யாருன்னு சொல்லி சொல்ல. என் பேர் ஏகாம்பரம் சார். ஊர் பேர் ஏமாத்தூர் சார். ஏமாத்தூர்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா கிரேட்டியா? நீங்க மட்டும் இல்லீங்க, ஏமாத்தூர் ஏகாம்பரம்னா மொத்த ஸ்டேட்டும் கிரேட்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம்ங்க. இந்தாங்க ஏமாத்தூர் எலுமிச்சங்க மர மண்டையில மசாஜ் பண்ணிட்டா மூளை மொடப்பா வேலை செய்யும் சார். உங்களுக்கு ரொம்ப அவசியம் சார். ஓ, ஏமாத்தூர்ல இருந்து வந்ததுனால எலுமிச்சங்க கொண்டு வந்திருக்க. அதே புத்தூர்ல இருந்து வந்தா பூசணிக்காய் கொண்டு வருவியா? ஜோக் நல்லா கடிச்சனா? பின்னிட்டீங்க சார். பாஸ் வர சொன்னார். கோ பாஸா? தலைவா, உங்களுக்கு நான் கற்பூரம் ஏத்தி கும்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கானா? சீச்சி, அவன் பாஸ் ஆயா? யூஸ்லெஸ் சென்ஸ்லெஸ் ப்ரூட்டியா? அவைய தான் கால்ல விழுந்து கதறி காசு கொடுத்ததுனால செக்யூரிட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறீங்க தலைவா? என்ன கேள்வி அது? ஜாக்கி ஆன்டிக் ஐட்டத்துக்கு சயின்டிபிக் செக்யூரிட்டி கொடுக்குறேன். ஆஹா, எந்த ரேஞ்சில அப்ப செக்யூரிட்டி கொடுத்துருப்பீங்க? ஏகாம்பரம், அந்த ரேஞ்ச உனக்கு காட்டுறையா? காட்டுங்க. லுக் அட் ஹியர். ஆஹா, ஜாக்கிங்கிறது இவனா தலைவா? எஸ், இவன் தான் ஜாக்கி. பெரிய டாக்கி, குட்டிங்களை சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற ஷோக்கி. அவன் மோந்து பாக்குறது என்ன, மூக்கு புடியா? நோ, ஓகே. இவன் முகர எனக்கு எதுக்குங்க? உங்க செக்யூரிட்டில இருக்கிற ஐட்டத்தை காமிங்க தலைவா. நீ இவ்வளவு கேட்கும் போது எப்படியா காட்டாம இருப்பேன்? Come on, look. Look her. Look at her. இது கொஞ்சம் புடிங்க தலைவா. அறிவு கொழுந்து, உங்க கொழுந்துல கொஞ்சம் எனக்கு தரணும். உங்ககிட்ட சிஷ்யனா நான் சேர்ந்துற போறேன். அதுக்கு அட்வான்ஸா உங்களுக்காக 1 கோடி கொண்டு வந்துருக்கேன். 1 கோடி ரூபாய் தலைவா? கோடியா? கோடிதா? எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கிதான். எனக்கு வேண்டாம். உங்க காலை வேண்டாம். சரி, வாங்கிக்கிறேன். வாங்க தலைவா. வர வர, சீக்கிரம் வர. பணம் எங்க? 1 மினிட், இங்கதான் கொஞ்சம் வச்சிருக்கேன் தலைவா. இந்தாங்க கோடி.
கோடி வித் பெர்மிஷனோட சிங்கிள் ஸ்னாப் ஓபன் பண்ணுங்க தலைவா. ஓகே ப்ளீஸ் ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு. பக்தி பிளஸ் பரவசத்துடன் சூப்பர் Boys, எவ்வளவு நம்மள ட்ராப் பண்ணிருக்கா? Let's shift. Hello. ஜாக்கி, பணம் ரெடியா இருக்கு. நான் உன்னை பார்க்க தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நானே ருத்ரசூலத்தோட மெரினாக்கு வரேன். ஓகே ஜாக்கி. அவரோட ரத்தம் இன்ன உடம்புல மிச்சம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரத்தத்தோட சாட்சியா சொல்ற, உயிரோட விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தா ஹலோ. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ருத்ரசோலன் என் கைக்கு வந்துருச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்கோம். உன் டாடி கிட்ட சொல்லிடு. சீக்கிரமா, நீ வர வரைக்கும் நான் ஓ ஞாபகமாவே
என்னடி கண்ணே மொட்டனு தொட்டா பூவா சமணத்துக்குள்ள ஆலயத்துக்கு போய் நாம பூஜை பண்ணி ஆகணும். சக்தி, என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. பத்ரி, சாவடா. யாரோ தொடர்ந்து வராங்கன்னு சந்தேகப்பட்டு அவன் வேற வழியில வரான். உங்களை பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொன்னான். சக்தி வந்துருவான் சுவாமி, நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாங்க, நாம போலாம். லட்சம் கோடிக்கு வாங்கிட்டாங்க.
சின்ன வயசுல இருந்து ஏன் உப்பத்துன்னு வளர்ந்தவன்டா நீ? எனக்கா துரோகம் பண்றாக்கா? ஐஸ்வர்யா, எது என்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, ஜெகன் மாதா பூஜை நிக்க கூடாது. பூஜை தடப்பட்டா இந்த உலகத்துக்கே அழிவு. மாமா, நீ நடக்க வேண்டிய ஜெகன் மாதா பாத்துக்குவா. அவளை எழுத்துட்டு வாங்க. ஐஸ்வர்யா, மகாசக்தி கத்ரிஷு, அதை எடுத்துட்டு வா. அந்த ஜுவாலையால அவனை ஒண்ணு செய்ய முடியாது. என் புருஷன் லட்சியம் சக்தி திருஷூலம். ராகா, அதோ அதல்ல சக்தி பீட தூண்கள். ஒவ்வொரு தூணையும் உடச்சேறி தூள் தூளாக்கி தரமட்டமாக்கு. இந்த தேசம் அடியோட அழிஞ்சு போகணும். அதுக்காக தாண்டா உங்க அப்பாவோட கண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஜாவ் போ, ஒழித்தேத்துக்கோ மண்ணோட மண்ணாக்கு. அம்மா ஜெகன் மாதா, பரம பவித்திரமான அந்த மகாசக்தி பீடத்துல இந்த துஷ்ட சக்திகளோட ஆட்டத்தை அடக்கிற சக்தி எங்க? இந்த வெறி பிடிச்ச பிசாசுகளோட பிடியில இருந்து காப்பாத்துறது யாரு? உன்னோட இந்த ஆலயத்துக்கு பாதுகாப்பு யாரு? இத காப்பாத்துற ரட்சகன் எங்க இருக்கா சொல்லு. கொல்லடா!
சமணம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. தீயவர்களை அழிப்பதும் நல்லவர்களை காப்பதும் ஜெகன்மாதாவின் லீலை. சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.